வணக்கம். ரெசிடென்சி விசா, எக்ஸிட், ரீஎன்ட்ரி விசாக்களின் செல்லுபடியை செப்டம்பர் 30 வரை நீடித்த சவுதி அரேபியா. வைரஸ் பெருந்தொற்று நோயினால் விதிக்கப்பட்ட பயணத் தடையின் காரணமாக சவுதி அரேபியா திரும்ப முடியாமல் நுழைவு நிறுத்தி வைக்கப்பட்ட நாடுகளில் சிக்கித் தவிக்கும் வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு அனுமதிகளான இகாமா செல்லுபடியை தானாக நீடிப்பதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்திருக்கின்றது. பயணத் தடையை தொடர்ந்து ஏற்கனவே நீடிக்கப்பட்டிருந்த இந்த குடியிருப்பு அனுமதியின் செல்லுபடியாகும் காலம் செப்டம்பர் 30 வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை செய்யப்பட்ட நாடுகளில் இருக்கும் நாடுகளின் குடியிருப்பு இகாமா செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் விசிட் விசா, எக்ஸிட், ரீஎன்ட்ரி விசாக்களும் இந்த விசா நீட்டிப்பானது பொருந்தும் என்றும் இந்த கூடுதல் கட்டணம் இல்லாமல் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் சிறப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. தொற்று நோயின் விளைவுகளை சமாளிக்க சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசா நீட்டிப்பானது குடிமக்கள் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் பெறுகின்றது என்றும் நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார பாதிப்புகளை தணிக்க பங்களிக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா நாட்டின் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் தேசிய தகவல் மையத்தின் ஒத்துழைப்புடன் காலாவதியான விசா வைத்திருப்பவர்கள் பாஸ்போர்ட் துறைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி மின்னணு முறையில் விசா நீட்டிப்பு மேற்கொள்ளப்படும்.